இரண்டாவதாக வர இருப்பவர் பழனியப்பன். ஈராயிரத்தி ஓராம் ஆண்டு கனடா வந்தார். நகைச்சுவை மிகவும் பிடிக்கும் இவருக்கு. நகைச்சுவை நாடகங்கள் எழுதி இயக்கி நடிப்பார். பட்டிமன்ற மேடைகளில் பளபளக்கும் பழனியப்பன் தமிழ் எங்கள் மொழி என்ற தலைப்பில் பேச வருகிறார். வாருங்கள் பழனியப்பன். தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நடக்க வைத்த தமிழுக்கு முதல் வணக்கம். இமயத்தின் எல்லை கண்ட எந்தமிழ் என்றும் வாழ்க, பனிமலை எல்லை கண்ட பைந்தமிழ் என்றும் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் எங்கள் மொழி. தாய் தமிழ் பற்றி எதை மட்டும் பேசுவது, அதுவும் 5 மணித்துளிகளில் முயற்சிக்கிறேன். நாம் எல்லாம் தமிழர்களாய் பிறந்து தமிழ் பேசி வாழ என்னதவம் செய்தோமோ, முதலில் அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கின்றேன். நம் தமிழ் மொழி 5000 வருடங்களுக்கு மேலாக தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பிருந்தே இலக்கணம் பெற்று எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கிலும் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எங்கள் தமிழ் மொழி மட்டுமே இனிய மொழி, எளிய மொழி, பழைய மொழி, தனித்த மொழி, எல்லா பெருமைகளும் கொண்டது எமது தமிழ் மொழி. தமிழ் மொழியில் எண்ணும் உண்டு, எழுத்தும் உண்டு. மிக நுண்ணிய எண்களில் இருந்து மிக அதிகமான எண்களுக்கும் தமிழ் பெயர் தனித்தனியே உண்டு. ஒவ்வொரு எண்ணுக்கும் தமிழில் குறியீடுகளும் உண்டு. நீட்டல் நிறுத்தல் அளவுகளுக்கும் விரிவான அளவு பெயர்கள் உண்டு. பொருள் இலக்கணம் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி. தமிழர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். சேர சோழ பாண்டியர்கள் தமிழை தாயினும் மேலாக போற்றி பாதுகாத்தார்கள். கலப்பே இல்லாத தனிமொழி என்பதனால் அது கன்னித்தமிழ். பல மொழிகளுக்கு தாயாக இருப்பதனால் அது தாய்த்தமிழ். செம்மொழியாம் எங்கள் தமிழ் மொழி. சொல்வளம், மொழி வளம், இலக்கிய வளம், பொதுமை மரபு, உயரிய சிந்தனை, வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் தன்மை, அழிவில்லா வாழ்வு, காலத்திற்கேற்ற புதுமை என பன்முகத்தன்மை படைத்த ஒரே மொழியாகும் நமது தமிழ் மொழி. திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக மக்களால் உலக பொதுமறையாக கொண்டாடப்படுவது நமக்கெல்லாம் நம் தமிழ் தந்த பெருமை என்றோ. உணர்ச்சிகளின் உச்சமொழி தமிழ் மொழி. உள்ளத்தின் உயிர் மொழி தமிழ் மொழி. உலகில் 7 அதிசயங்கள் உள்ளது என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு தெரிந்த ஒரே அதிசயம் எங்கள் தமிழ் மொழி மட்டுமே. தமிழன் என்றொரு இனம் உண்டு, அவனுக்கென தனி ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவர்தம் மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். அமிர்தம் அவர்தம் மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்றார் நாமக்கல் கவிஞர். பழமையும் பெருமையும் இனிமையும் கொண்ட நமது தமிழ் மொழி நாம் கற்போம், கற்பிப்போம், பார்வோற்றும் மொழியாக்குவோம். நாம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் பழகும் போதும் பேசும் போதும் தமிழில் மட்டுமே பேசுவோம் என இந்த நல்ல நாளிலே ஒரு உறுதிமொழி எடுப்போம். தமிழில் மட்டுமே பேசுவோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழே என் உயிர் என்பேன் என்றார் பாரதிதாசன். அவ்வழியே நானும் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஒன்று கூடுங்கள் தமிழர்களே. எம் தாய்மொழி தமிழென்று சொல்வதை விட மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழென்று உரத்த குரல் எடுத்து சொல்லுவோம், உயர்வடைவோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, கலப்பே இல்லாத தனிமொழி, அதனால் அது கன்னித்தமிழ். பல மொழிகளுக்கு தாய், அதனால் அது தாய்த்தமிழ். உலகில் 7 அதிசயங்கள் என்பார்கள். நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு தெரிந்த ஒரே அதிசயம் தமிழ் என்று அழகாக அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறார். நன்றி பழனியப்பன்.